ஹிஜாபை நீங்க தலையில போடுற துணியை அணியக்கூடாது என்று ஒரு உத்தரவு போடுகிறாங்க. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றம் அந்த தடை போட்டது சரிதான் என்று சொல்லுகிறார்கள். இந்த நீதிமன்றம் சொல்வது கட்டுப்படுவோம் எப்போதும் நீதிமன்றம் தான் இறுதியாக பேசக்கூடிய நம்பிக்கை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நீதிமன்றங்கள் வந்து காவி மன்றங்களாக தான் இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காம அவங்க இஷ்டப்படியெல்லாம் தீர்ப்பளிக்கிறத நாங்கள் நிறைய முன்னனுபவத்தை பார்த்துருக்கிறோம். அதுல இந்த தீர்ப்பு ஒரு உதாரணம். என்ன உதாரணம் என்றால், இந்த அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்லாம முஸ்லீம்களுக்கு அந்த உரிமை இருக்குது, உங்க மதத்துல அப்படி ஹிஜாப் போடணும்னு சொல்லப்படலாங்கிற அவர் நீதிபதி. எங்க மதத்துல சொல்லப்பட்டுதா இல்லையாங்கிற நாங்க தான் சொல்லணும், எங்க மத குருமார்கள் சொல்லணும். இந்த நீதிபதி சொல்றாரு உங்க மதத்துல அப்படி வலியுறுத்தி சொல்லப்படும், அந்த உரிமை இருக்குது, ஆனா உங்க மதத்துல இந்த ஹிஜாப் போட சொல்லி அப்படி சொல்லப்படல, அப்படி போடவில்லை என்றால் என்ன தண்டனை என்று உங்க குரான்ல சொல்லப்படல அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. தீர்ப்பளிக்கிற சட்டத்துக்குரிய வாசகமாக இது ரெண்டாவது என்ன செய்யறாங்க கேட்டா அம்பேத்கரை துணைக்கு இருக்கிறார். அம்பேத்கர் வந்துட்டு ஹிஜாபு பெண்கள் முகத்தை 33 கலந்து இருந்துச்சு, யாருக்கும் இல்லை 33 தான் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு வார்த்தையை சொல்றாராம். அதை எடுத்து நீதிபதி படிச்சு காட்டுறாரு. இது நீதிக்குரிய ஆதாரம் காட்டலாமா? அம்பேத்கர் சொல்றது, பெரியார் சொல்றாங்க, யாரோ சொல்லியிருக்கேன்,